அனைவருக்கும் வணக்கம். பூமணியை வாசித்தல் என்ற நிகழ்வின் இறுதி அமர்வாக காலையிலிருந்து மூன்று அமர்வுகளில் பூமணியின் நாவல்கள், சிறுகதைகள் குறித்து பல்வேறு கோணங்களில் கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. ஆறு நாவல்கள், 70க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதி தமிழ் இலக்கிய சூழலில் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளுமையாக இருக்கும் பூமணி அவர்களை தற்போது ஏற்புரையை ஏற்க அழைக்கின்றேன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் என்ற முறையிலே ஆண்டாண்டு காலமாக எழுதி வருகிறேன். நான் 19 வயசில் எழுத ஆரம்பித்தேன். 32 வயசில் முதல் நாவல் எழுதினேன். 2018 40 வருஷம் கழித்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய தலைவிதி. மொழிபெயர்ப்புங்கிறது அப்படி இருக்குது. ஒரு எழுத்தாளனை ஒட்டுமொத்தமாக பரிசீலிக்கிறது, பல கருத்துக்களை சங்கமிக்க வைப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தப்பு பண்ணியிருக்கான், என்ன அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து எழுத்தாளனுக்கு வந்து தெரிய வருது. இதெல்லாம் ஒருத்தர் பெருமாள் முருகன் சொன்னார், ஆரம்பித்தான் தொடங்கினான் வைத்தான் அப்படின்னு கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது நாம் சில தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னுலாம் தோணுது. ஸ்டீரியோ டைப்பாக எழுதியிருக்கோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் தோணுச்சு. இப்படி ஒரு ஒட்டுமொத்த வாசிப்புங்கும்போது பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், எழுத்துங்கிறது அறிவுபூர்வமான விஷயம் அல்ல, முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமானது. அதனுடைய இது அகவழி பயணம் வந்து இதுக்கு ரொம்ப எழுத்துக்கு என்ன சொல்கிற இது வந்து புறவழி பயணமாக தெரியுது. இந்த சட்டகத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு எழுத்தை வந்து அந்த சட்டகத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ப அந்த எழுத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு சரியான பார்வை இருக்க முடியாது. ஒரு எழுத்தாளன் என்ன எழுதியிருக்கிறானோ அந்த உணர்வு மட்டத்துக்கு போய் இவங்க வந்து அதை பார்க்க ஆரம்பித்தா இன்னும் ஒரு படி இந்த விமர்சன துறையில் படியும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி வந்து இதை செஞ்சு ஏற்று நடத்துகிறாங்க நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது, வெக்கமாகவும் இருக்குது, ரொம்ப வெக்கமாக இருக்குது. இங்கே அப்படி பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா, என்ன ஆச்சு எனக்கு தெரியல. நான் என் பாடு எழுதிட்டே போக முடியும். இப்போது இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கோர்வையை சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இதை ஒரு கலந்துரையாடலாக வச்சுக்கிட்டா எல்லாரும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, என்னால் என்ற அளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். வந்து உங்களுடைய அஞ்ஞாடி நாவலுடைய தீவிர ரசிகர் வாசகர், 3 முறை படிச்சிருக்கேன். அதில் அந்த நாவலில் எனக்கு வந்து ரொம்ப என்னை வந்து நினைவுக்குள்ளாக்கின வரலாறுங்கிறது வந்து நாடாருடைய வரலாறு தான். பனையரி தொழில் பண்ணியிருந்த நாடார்கள் வந்து எப்படி பழகி பெருகி அது வந்து ஒரு பெரிய வியாபார சக்தியாக மற்றதாக பரவி ரொம்ப அழகாக எழுதியிருப்பீங்க. அதில் அந்த நாடார் சம்மந்தப்பட்ட எல்லா கலவரத்தையும் நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த நாவலை எனக்கு படிக்கும்போது என் மனசுக்கு தோணுது என்னென்னா, அந்த நாடார் சம்மந்தப்பட்ட வரலாற்றை வந்து நீங்கள் அவ்வளவு நுட்பமாகவும் ஆழமாகவும் உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கதை நான் வந்து நான் நம்புகிறேன். அதுக்கு எதுவும் விசேஷமான காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அதுக்கு எதுவும் அந்த நாடார் வரலாறு எழுதுங்கிறதுக்கு விசேஷமான காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவருடைய கேள்வி வந்து நான் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஆனால் அஞ்ஞாடி நாவலில் வந்து என்னை ஒட்டு மொத்தமாக பாதிப்புக்குள்ளாக்கின பகுதிங்கிறது வந்து அந்த நாடார் வரலாறு தான். கேள்வி வந்து அதுக்கு என்ன விசேஷமான காரணம் அல்லது தனிப்பட்ட காரணம் இருக்கா? வரலாறு எழுதினதுக்கு தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்கா? அது தனிப்பட்ட காரணம் என்ன? எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய வேர்களை தேடி எந்த ஆழத்துக்கும் தேடி கண்டுபிடித்து அந்த இதிலிருந்து தன்னுடைய நிலவியத்தை நிலைப்பாட்டைப்படுத்தி போராட்டம் தான் விடுதலை அடைவதிலிருந்து போராடுறதுங்கிறது ஒரு வரலாறு. இந்த வரலாற்றில் ஒரு சமூகம் நானா சமூகம் 150 வருஷமாக போராடி அது அரசியல் சாதி மதம் மாறி இருக்குது எல்லா குழப்பங்களுக்கும்
அது வந்து ஒரு அடிமைத்தன அடிமை நிலையில் இருந்த நாடா சமூகம் வந்து ஆளும் நிலைக்கு உயர்ந்த ஒரு வரலாறு. அது வந்து முத்துக்குட்டிசாமியிலேருந்து இங்கே வைத்தியநாதர் இந்த மாதிரி காமராஜ் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்துருக்கு, எத்தனையோ உயிர்களை பறி கொடுத்துருக்காங்க. அந்த வரலாறு அப்படி பார்க்கும்போது விடுதலை அடையாத ஒடுக்கப்பட்ட மற்ற சமூகங்கள் இந்த விடுதலை பெறுவதற்கு போராட்டங்களை கையில் எடுப்பதற்கு இந்த நாடார் சமூகம் வந்து சமூக போராட்டம் வந்து ஒரு பெரிய வரலாறு, ஒரு முன்னோடி. அப்படிங்கும்போது இந்த நாடார் சமூகத்தை பற்றி ஒரு நல்ல வரலாறு சொல்லணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி ஒரு 2 வருஷம் ஆவணங்கள் சேகரித்து ஒரு 2000 பக்கம் படித்து 7 வருஷம் எழுதி இந்த அஞ்ஞாடி நாவல் வெளிவந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த நாடார் சமூகத்தை மட்டும் எழுதுவதல்ல, ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டுவதற்காக நாடார் சமூகத்தை பற்றி முதல்ல சொல்லணும். மற்ற 4-5 சமூகங்களுடைய வரலாறு அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 4-5 சமூகங்கள் அதை பற்றி அறிஞ்சிக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையோடு கூட தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது படைப்பு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டம் இல்லாமல் வெறும் கேள்விகளாக மட்டும் வச்சிங்கன்னா இன்னும் நிறையா கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஐயாவுடைய படைப்புகள் பற்றி சொல்கிறத குறைச்சிக்கிட்டு கேள்விகளாக கேட்குது. ஐயா, நீங்கள் வேறு வேறு வட்டார வழக்குகள் எழுதியிருக்கீங்க ஒவ்வொரு நாவல்லையும். அதில் வந்து பிறகுல வந்து நிறைய வசனங்கள் வந்து தெலுங்குலேயே இருக்குது, இன்னொன்றில் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது நீங்கள் அந்த வட்டாரங்களோட போய் தங்கி அவதானிச்சு எப்படி எப்படி அதை எழுதுனீங்க, அது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து இதில் வந்து தட் இஸ் பிறகு வெக்கை ரெண்டுலேயுமே வந்து தட் இஸ் விளிம்பு நிலை பெண்கள் எழுதுவான் அவங்களோட குரல் இருக்குல்ல, எல்லாமே வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது. இது தட் இஸ் கான்வர்சேஷனாக உரையாடலாக தான் இருக்குது, ஆனால் அதில் அவங்களோட குரல் எதுவுமே இல்லை. ஆண்களே தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்குமா என்ன காரணம்? நாவலில் வந்து பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பேசிக்கொள்கிறாங்க, அதான் சொல்ல வரீங்க? ஆண்கள் தான் பேசுறாங்க, பெண்கள் ரொம்ப குறைவா பேசுறாங்க. அவங்க கோபமா பேசுறதே இல்லை, அவங்க ரொம்ப அது மாதிரி. பிறகு வெக்கை ரெண்டுலையுமே வந்து அவங்களோட ஆத்திரமும் கோபமும் வெளியில ரொம்ப குறைவா வந்திருக்கான்னு தெரியல, ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய நிலைமை என்ன வந்து ஓகே, எந்த சாதியில் இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து ஒரு அடி ஒரு படி கீழே தான். அப்படிங்கும்போது அவங்களுடைய குரல் வாங்க ஒலிக்க முடியாது. ஆண்கள் எதுங்க ஒரு ஆணாதிக்க முறையில் வந்து பெண்களுடைய குரல் அப்போ ஒன்றும் பெருசாக ஒழிச்சிட முடியும், சொல்ல முடியும். அவங்க அந்த நிகழ்வுகளில் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது இல்லை, தட் இஸ் வீட்டுக்குள்ளே பேசுவாங்களே இவங்கள, தட் இஸ் பையனை கொன்னுட்டாங்க அப்போ அவங்க ஏதாவது அவங்களோட வசனம் அவங்களோட கோபம் அது சொல்லப்படுகிற விதத்தில் யார் இடத்துல இடம்பெறாங்கிறத பொறுத்து. அதனால் பெண்கள் பேசிக்கிறாங்க அவங்கள அறிஞ்சு. நீங்கள் வந்து 18 வயதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, 19 வயதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் எழுதுனீங்க? அதே மாதிரி தற்போது இந்த வயதில் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிறுகதையாவோ இல்லை நாவலாவோ எழுதலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க? எவ்வாறு படிப்படியாக எப்படி உங்களுடைய எழுத்துகளுடைய பரப்பு விரிந்து கொண்டு போகிறது, எப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த தீமை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க, அது எவ்வாறு படிப்படியாக உங்களுடைய எழுத்து வளர்ச்சி எப்படி இருந்துகிட்டு இருக்கு? முதல்ல கவிதை எழுதினேன், சிறுவுள்ளத்தனமாக கவிதை எழுதி அப்புறம் சிறுகதைகள் எழுதினேன். நம்ம பார்க்குற பல விஷயங்களை எழுதுறதுக்கு சிறுகதைகள் போதலை. அப்புறம் சிறுகதை வந்து ஒரு பெரிய விஷயம், இன்றைக்கும் என்னால் ஒரு சிறுகதை எழுத முடியல. அது யானையை கொண்டு போய் முக்காலியில் உட்காந்து வச்ச மாதிரி சிறுகதை எழுதுறது ரொம்ப கஷ்டமாக. அதனால் நாவலுக்கு வந்தேன். நாவலுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சதை நம்ம பார்த்தது கேள்விப்பட்டது இந்த படித்தது இதெல்லாம் வச்சு ஒரு நாவல் பண்ணணுங்கிற ஒரு இதில் பிறகு நாவல் வந்து
பல விஷயங்கள் என்னுடைய நேரடி அனுபவங்கள். அந்த சமூகங்களோடு நானும் ஒரு நான் இருந்து வாழ்ந்ததுனால அந்த பேச்சு வழக்கு அனுபவங்கள் எல்லாமே எனக்கு அணுக்கமாக இருந்ததுனால அது நாவல் எழுதினேன். அப்புறமும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலாக வந்து ஒலிக்கிற மாதிரி தமிழில் நாவல் வல்ல எல்லாரும் பரிதாபப்பட்டு அப்படி இப்படின்னு எழுதியிருப்பாங்களே ஒழிய இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முழுக்க புரிஞ்சு எழுதுறதுக்கு பிறகு நாவலில் வந்து சாத்தியப்பட்டுச்சு. அதனால் வந்து நிறைய பேர்ட்ட போய் சேர்ந்தது, நல்ல பாராட்டு வந்தது. அதுக்கப்புறம் அது 79 எழுதினேன், 82 வெக்கை நாவல் எழுதினேன். அதுக்கு பிறகு எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து ஊர்லேருந்து பஞ்சமலைக்கு இருக்க சென்னைக்கு வந்துட்டேன் கவர்மெண்ட் ஆஃபீஸு. அப்புறம் இங்கே குப்பை ஓட்டிட்டு இங்கே ஒரு 2-3 நாவல் எழுதிட்டு அப்புறம் அங்கே போனேன். ரிட்டையர் ஆன உடனே 5 எழுதணும்னு தோணுச்சு. அதில் இறங்கி ஒரு 7-8 வருஷம் சில பண்ணி எழுதினேன். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, பெண்கள் நிறையா பேசலையே அப்படிங்கிறது. அப்படி பெண்கள் அவலை பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு போக பொருளாக அடிமையாக வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாங்க அப்படிங்கும்போது மகாபாரதம் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. அந்த மகாபாரதத்தில் பெண்களை பற்றி எழுதணுங்கிறதுல நிறைய படித்தேன். மகாபாரதத்துக்கு மகாபாரதத்தை பற்றி எழுதியிருக்கிறதையும் படித்தேன், நாவல் இதெல்லாம் எழுதியிருக்காங்க நிறையா பிற மொழிகளில். அப்புறம் இங்கே எழுதியிருக்கிற ராஜாஜி போன்றவங்க வந்து அது ஒரு ஒரு மதச்சார்பாக ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அங்கேயே இருக்கிற பார்வையில் அவங்க வந்து பார்த்துருக்காங்க, அது போதலை, அது சரியாக இல்லை. அதுக்கப்புறம் நாவல்கள் எழுதி பார்த்துருக்காங்க, பெண்களை பற்றி குறிப்பாக பண்ணலை. அப்படிங்கும்போது ஒரு 50-60 புத்தகம் படிச்சிருப்பேன். படித்து போட்டு அதுக்கப்புறம் கொம்மைங்கிற நாவல் எழுதினேன். கொம்மைங்கிற நாவலுக்கு எங்கள் குரல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை பற்றிய ஒரு விமர்சன குரல் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் நிறைய பேர் வந்து மகாபாரதத்தை முழுக்க வாசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அது அவங்க குற்றம் இல்லை, இருந்தாலும் முழுக்க வாசித்து பார்த்துட்டு இந்த கொம்மையை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது, ரெண்டையும் சேர்த்து. ஓ, ஃப்ரேமில் வரணுமா? சரி சரி, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் பெருந்தேவி. என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னப்ப இல்லை, எனக்கு பேசுகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு இடையூறாக இருக்குது, நானே கிட்ட வச்சுக்கிறேன் கொஞ்சம். இப்போ வந்து நீங்கள் வந்து தலித் இலக்கியம் பற்றி உங்களுடைய கருத்துகள் வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்துகளாக இருக்குது. கொஞ்சம் மாறுபட்ட ரொம்பவே இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு பதிலேருந்து அதை நான் வந்து அணுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். முதல்ல நீங்கள் வந்து ஒரு பதில் சொன்னப்போ, இப்போ முன்னாடி வந்து இப்போ மேனே இவங்க மோனிகா கேட்டப்ப நீங்கள் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறப்ப, இது வரைக்கும் வந்து தலித் வாழ்க்கையை வந்து பல பேர் வந்து பரிதாபமாக தான் எழுதியிருக்காங்க, அந்த வாழ்க்கையை வந்து எழுதலை அப்படிங்கிற மாதிரி, தலித்துகளோட வாழ்க்கையை எழுதுகிறப்ப பரிதாபமாக எழுதிடுறாங்க, அந்த வாழ்க்கையை வந்து எழுதலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு உங்களோட நேர்காணலில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, தலித் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான சொல்லாடல், அதுவே ஒரு கேலிக்கூத்து அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒருவேளை வந்து அது வாழ்க்கையை எழுதாமல் வெறும் பரிதாபமாக ஒரு விக்டிமாக வச்சு பல பிரதிகள் உருவானதால் தான் இந்த மாதிரி ஒரு கருத்து உங்களுக்கு வந்ததா? வாழ்க்கையை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி, விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசும் அவங்க நான் தலித்துன்னு சொல்லியிருக்க விரும்பலை. நான் தலித்துங்கிறது ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லா சாதியும் ஒன்றா இணைச்சி, அதெல்லாம் நடக்காத காரியம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியிலேயே ஒரு 7-8 வகை 10 வகை இருக்குது, அவங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமையாக இருக்குது, ஒற்றுமை இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தலித்துங்கிற வார்த்தை பொதுப்படையாக உபயோகிக்கிறதுங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. அதனால்
பரிதாபப்பட்டு எழுதியிருக்கிற மாதிரி சொல்லலாம். அது அதான் நிலைமையை எழுதியிருப்போம். அவங்க என்ன வீர மரத்து மாதிரி முறை முறத்தெடுத்துக்கிட்டு சண்டைக்காக போயிருக்க முடியும், முடியாதுல்ல. அப்போ அந்த பெண் வந்து எந்த நிலைமையில் இருக்கலோ அது பரிதாப நிலைமையில் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. தலித்துங்கிற கான்செப்டு நான் வந்து பிறகு நாவலில் ஏழை சக்கரியத்தாழின்னு ஆரம்பித்தேன். யாருமே அந்த மாதிரி ஒரு பிக் பேங் கொடுத்தது யாரும் இல்லை. அப்படிங்கும்போது அது வந்து இந்த தலித்துங்கிற கான்செப்டு எங்கேருந்து இந்த இறக்குமதி ஆகிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நாவல் எழுதப்பட்டுச்சு. அது போய் தலித்துங்களை கூட்டுக்குள்ளே அடைச்சி குலுக்கிறது வந்து சரியில்லை. அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு வாழ்க்கையை சொல்லுது. அது என்ன என்ன சாதி? சக்கலி சாதி. இப்படி சொல்லிட்டு போங்களாம், எதுக்கு நீங்கள் தலித்து தலித்துன்னு அதுக்கு ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு அது என்ன இடஒதுக்கீடு கேட்குற விஷயமா? இலக்கியம் வந்து இலக்கியத்தை வந்து இடஒதுக்கீட்டில் வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்ன சாதி இலக்கியத்துக்கு? இந்த அமெரிக்காவில் இருக்கிறா, அமெரிக்காவில் இருந்து அழுகிற அழுகைக்கு இங்கே இருந்து அழுகிற அழுகு வித்தியாசம் என்ன இருக்குது? அந்த மாதிரி ஒரு குறிக்கிடக்கூடாது, பார்வையை குறிக்கிடக்கூடாது. தலித்துனா தலித்து இலக்கியம் பற்றி எழுதணும், அதை பற்றி எழுதாது. அது அப்போ அதுக்கு சாகித்ய அகாடமி கொடுப்பீங்களா? சாகித்ய அகாடமி தலித்து இலக்கியம் சொல்லியாக கொடுக்குறீங்க? அப்போ வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி கருத்து தான் எழுத்தாளர் இமயமும் வந்து சொல்கிறாரு. பெண்களை பற்றி, பெண்கள் படைக்கிற இலக்கியம் பற்றி கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் நானும் சொல்கிறேன். பெண்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லாதீங்க, பெண் கவிஞர்னு சொல்லாதீங்க. எனக்கு அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்னோடய ஸ்கோப்பை வந்து குறுக்குது, என்னோடய எழுத்தோட ஸ்கோப்பை வந்து குறுக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது உங்கள் தகவலுக்காக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் நீங்கள் எழுத வரும்போது உங்களை பாதித்த எழுத்தாளர் இல்லை பாதித்த புத்தகம், நீங்கள் எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தமிழில் எழுத வரும்போது கவிதை வந்து நான் அவரை போல் இவரை போல் எழுதியிருப்போம். ஒரு ஒரு ஒரிஜினலாக எழுதி கவிதை அவர் அந்த ஆப்பில் எழுதினார், இந்த இதில் எழுதினார், அந்த மாதிரி எழுதியிருப்போம். நம்ம சிறுகதைன்னு வரும்போது புதுமை பித்தன், ஜானிராமன், இந்த மாதிரி அழகுசாமி, ராஜநாதன், இந்த மாதிரி ஏராளமான அவர்கள் என்னை பாதிச்சிருக்காங்க சிறுகதையில். இவங்கள இவங்க எல்லாம் பல விஷயங்களை விட்டுட்டாங்க. அந்த பரப்பை நம்ம வந்து கொஞ்சம் ஈடுகட்டணுங்கிறது ஒரு இது எனக்கு வந்து அடி மனசில் தோணுச்சு. அதனால் சிறுகதைகள் வந்து அந்த இவர்களில் தான் விடுபட்ட மக்களை பற்றி எழுதினேன். அப்புறம் நாவல் எழுதும்போது என்னை ரொம்ப பாதித்த நாவல் வந்து அண்டை வீட்டார், கேசவதேவ எழுதின அண்டை வீட்டார். படித்த அப்புறம்தான் அந்த நாவல் வந்து இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா எதுக்கு மாங்கோழி மாதிரி சிறை வச்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கருத்து வந்துச்சு. அதனால் 2-3 தடவை படித்தேன். தலைமுறை மாற்றங்களை வந்து அவர் எப்படி, தலைமுறை மதிப்பீடுகள் வந்து எப்படி மாறுது, பொருளாதாரம், கலாச்சாரம் எல்லாத்துலையும் எப்படி மாறுது, பல விஷயங்களாக சொல்லிட்டு வரும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நிலத்தை கொடுத்து பறி கொடுத்தவனும் நிலத்தை வாங்கினவனும் ரெண்டு பேரும் அந்த கிருஷ்ணனை பற்றி பாடிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த இயல்பு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அது அதனுடைய அதுலேருந்து ஒரு ஒரு தெளிவு வந்த பிறகு தான் பிறகு எழுதுனேன். சார், இப்போ இந்த தலித் இலக்கியம்னு நம்ம வந்து சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்ற சமூகத்தை மாதிரி அந்த சமூகத்தை பொதுமைப்படுத்த முடியுமா? ஏன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் எல்லா வகையிலுமே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு கிளர்ந்தெழும் பொழுது அவங்கக்கிட்டேருந்து வெளிப்படுற படைப்புகளை நாம் எல்லாத்தோட பொது நீரோட்டத்தில் சேர்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ ஆப்பிரிக்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் லிட்ரேச்சர், பிளாக்ஸ் மியூசிக்னு தனியாக ஒரு வகையுமே இருக்குது இல்லையா? நம்ம அதையும் அப்படி ஏன் அப்படி ஒன்றா செய்கிறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போல் இங்கே தலித் இலக்கியம்ங்கிறது ஒரு பிரகடனமாக நான் பார்க்குறேன். அந்த சமூகத்திலிருந்து வர ஒரு கலையை வந்து ஒரு ஒரு
ஒரு அறிவிப்பாக நான் பார்க்குறேன். அதனால் அதை வந்து குறிக்கிடணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சொல்லிட்டு போட்டோன்னா அப்படி ஒரு நாள் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அது அந்த சமூகத்திலிருந்து ஒரு படைப்பு வரும்பொழுது ஏன் அதை நம்ம சுருக்கணும்னு சொல்றோம்? வரலாறு கிடையாதுங்க, தலித்தருக்கு வரலாறு இல்லைன்னு சொல்றாங்க. அந்தந்த சாதிக்கான இலக்கியம் இருக்கும், சாதியை பற்றி எழுதுனா இருக்கும். ஒரு தலித்துன்னு சொல்லுகிற அந்த மக்களை பற்றி மட்டும் எழுத முடியாது. அவன் பல சமூகத்தோட ஊடாடுறான், ஊடாடி ஒரு வாழ்க்கை இருக்கும் போது அவங்களை பற்றி எழுத வேண்டியது கட்டாயம் இருக்கும். எப்படி பிறகுல வந்து ஒரு சக்கலினை பற்றி சொல்லணும், ஒரு கந்தைய நாயக்கரை பற்றி சொல்லித்தான் அவங்களுக்கான உறவு இப்போ எல்லாத்தையும் பேசுவாங்க. அதனால் நீங்கள் தனித்து எடுத்துக்கிட்டு ஒரு இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. எழுதிட்டுருக்கிற நாவல் வந்து பூங்கொம்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டாள பற்றின நாவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த நேர்காணலில் இன்னொன்றும் சொல்லியிருக்கீங்க, ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி எனக்கு யோசிக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டாளை வாசிக்கிறப்ப உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்தா நல்லாயிருக்கும். ஆண்டாள் மத ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய பெண் அல்ல. அவரை மதத்தில் கொண்டு திணிச்சு வச்சுட்டு பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவுடைய நாச்சியார் திருமொழி திருப்பாவை மட்டும்தான் இப்போ வந்து எல்லோரும் அந்த நாச்சியார் திருமொழியை மறைச்சிட்டாங்க. அந்த நாச்சியார் திருமொழி படிக்கும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவரை பிராயத்திலே நான் இந்த மாதிரி கஷ்டம் இவன் அழுகிறான், காதலை நினச்சி அழுகிறான், காதல் மறுக்கப்பட்டதை நினச்சி அவன் வந்து என்ன எங்கள் அப்பாவுக்காக பார்க்குறேன் என்னென்னா நான் ஓடிப்பிடுவேன் கண்ணனோட அப்படின்னு பேசுகிறேன். அவ்வளவு இதில் இருக்க அந்த கண்ணனுடைய அங்கவசத்தை எடுத்துக்கொண்டு என்னை வீசுங்களே எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு. காம நோயில் அப்படி வாழ்கிறேன். அவளை கடைசியில் எப்படி என்ன ஆகுறாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு இயல்பாக வாழ்ந்த ஒரு பெண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கு. அவள் என்ன சாதின்னு தெரியாது, பிராமண சாதின்னா அது சொல்ல முடியாது, இவர் எடுத்து வளர்த்தது அப்படிங்கும்போது பிராமணனும் கட்ட மாட்டான் கல்யாணம். வேறு சாதின்னு தெரிஞ்சால் என்ன சாதின் தெரிஞ்சால் தானே அவன் கல்யாணம் முடிப்பான், ஒரு யாதவனாகட்டும் இடையிலாகட்டும் வேற எவ்வளவு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்ந்துட்டுருக்கான். பிடுங்கி தவிக்கிறாரு பெரிய ஆழ்வார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு தெரியல, அதை பற்றி யோசிக்கணும். யோசிக்கணும்னா அதை இப்போ சொல்ல விரும்பலாம். அப்படிங்கும்போது அப்போ எனக்கு எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான் நான் வந்து ஆண்டாளை ஃபீல் பண்ணேன். அப்போ எங்கள் அக்காவுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ அந்த உணர்வுகளை எழுத வேண்டியது என் கடமை நான் நினைக்கிறேன். அவருடைய நாவல்களுடைய கதை கலன் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சார்ந்ததாக இருக்குது. அதாவது திருநெல்வேலி விட்டால் தூத்துக்குடி வரைக்கும், அதாவது கோவில்பட்டி கிட்டத்தட்ட எல்லா நாவலுமே நாச்சியார் திருமொழி கூட ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாள் கூட ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் அந்த நிலப்பரப்பை விட்டு அதை இந்த மாதிரி பல வகையான முன்மாதிரிகள் இருக்காங்க உலக இலக்கியத்தில் கூட. அதாவது ஒரு எழுத்தாளர் அவர் பெரும் புகழ் அடைஞ்சிருந்தால் கூட அவர் வந்து தான் பிறந்து வளர்ந்த மண் சார்ந்த சமூகம் அந்த நிகழ்வுகள் அதை பற்றி தான் எழுது. இதை பற்றி உங்களுக்கு தன்னுணர்வு மாதிரி உண்டா? இது நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி தேர்ந்தெடுத்து செய்கிற விஷயமா? ஆண்டாள் இல்லை இல்லை, இந்த நிலப்பரப்புலேயே நீங்கள் வந்து இந்த வெக்கை பிறகு எல்லாமே வந்து இந்த கோவில்பட்டி அதை சுற்றின இடத்துல நிகழ்கிற கதைகளாக இருக்கு இல்லையா? இந்த வாழ்க்கை வேறு எந்த நிலத்தில் கொண்டு பொருத்தி பார்க்க முடியும்? சொல்லப்படுகிற வாழ்க்கை வந்து அந்த மனிதர்களை வந்து வேறு எந்த நிலத்தில் பொருத்தி பார்க்க முடியும்? இல்லை, அந்த வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் எழுதணுங்கிற நான் என்ன அறிஞ்ச அளவு தான் எழுதுவேன். ஓகே, நான் பிறந்த நிலம், ஓகே, நான் அறிந்த வாழ்க்கை, ஓகே, நான் 50 வருஷமாக
எதிர்கொண்ட வாழ்க்கை. ஓகே, அப்புறம் வணக்கம். என் பேர் இராத்தை புத்து. உங்களுடைய வெக்கை நாவல் வெற்றி மாறனால படமாக்கப்பட்டிருக்கு, வாழ்த்துக்கள். எழுத்து வந்து சினிமா ஊடகத்துக்குள்ள போகிற போது அந்த எழுத்தாளர்கள் சினிமா ஊடகத்தை பற்றி ஒரு ஓவமை வச்சுருக்காங்க. அதாவது படைப்புகள் சினிமாவுக்குள்ளே போகிறபோது நம்ம கந்தர்வனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஓவமை இருந்தது, பொன்னிலனுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஓவமை இருந்தது. அதாவது எழுத்துக்கள் முழுக்கவே வந்து சினிமாவுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி எழுத்தாளர்கள் வந்து நினைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவா இருக்குது? சினிமா உலகம் இன்றைக்கு வந்து பரவலாக பாதிக்கப்பட்டிருக்கிற அன்றாட நடவடிக்கை போச்சு மக்கள் சினிமா டிவியில். அப்படிங்கும்போது சினிமாவை நம்ம பயன்படுத்திக்கணும், சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அது தமிழ் சினிமாவை எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்து சொல்லப்படணும். இந்த இலக்கியம் வந்து சினிமா போகிறதுனால நேரடி காட்சி படிமங்கள் அவங்களுக்கு போகும்போது அதில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு ஐடென்டிட்டி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து ஈர்ப்பாக இருக்கு. ஆனால் சினிமா உலகத்தில் இன்றைக்கி என்ன என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சகிக்க முடியலை. அது வந்து ரெண்டு பேர் ஒரு கதை எழுதியிருக்கேன், ஆளுக்கு பாதி சம்பளம் வச்சுக்கிடுவோங்கிற மாதிரி அந்தளவுக்கு தெருச்சண்டையாக ஆகிடுச்சு. கேவலமான விஷயம். அதனால் சினிமா பயன்படுத்தணும். மற்ற நாடுகளில் வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. சினிமா வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு காரணியாக கூட இருந்திருக்கு. அப்படிங்கும்போது பயன்படுத்தணும். இப்போ என்னுடைய பக்க வெக்கைய படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஷூட்டிங் பார்த்தே இல்லை, 3 மாதமாக நடக்குது, ஷூட்டிங் போனதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த அளவுக்கு கொலை பண்ணுறாங்கன்னு எனக்கு சிதம்பரம் கொலை பண்ண மாதிரி இவங்க எத்தனை கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் வெளி வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பூக்கள் இயக்கினீங்க. இப்போ இயக்கினா அதை இன்னும் கொஞ்சம் செம்மையாக பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கருவேலம்பூக்கள் இப்போ நீங்கள் அதை இயக்கினீங்கன்னா இன்னும் செம்மையாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என்னால் இயங்கவே முடியல. அப்புறம் எங்கே இயக்க இல்லை, உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் இப்போ விமர்சிக்க முடிய மாட்டேன். அது முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு அசுரன்னா பகாசுரன் வதம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. முடியாது, அது நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தால் இந்த துறைக்கே நான் போகலை. கருவேலம்பூக்கள் எடுக்கும் போல நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்க, அதனால சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்திருக்கும். இப்போ எடுக்கும் போல அதை இப்போ உங்கள் உடல் அளவில் நீங்கள் மனசில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மனதளவில் ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்க, ஞாபகம் ஏற்றி இருக்கு. அதனால் அது இன்னும் மேம்பாடாக எடுக்க முடியுமான்னு அண்ணன் பெருமாள் சாமி கேட்ட மாதிரியே நானும் கேட்குறேன். முடியாது. அரசு பணியில் ஏதாவது தடை இருந்ததா அவங்க இலக்கிய படைப்புகள் பணியில் இருக்கும்போது? ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உடம்புல ஒரு பலம் இருந்தது, மனசில் ஒரு தெம்பு இருந்தது. இப்போ இல்லையா? அரசு பணி தடையா இல்லையா அவங்க இலக்கிய படைப்புக்கு? இலக்கிய படைப்பு அரசியல் அரசு பணியில் இருக்கும்போது நீங்கள் நிறைய படைப்புகள் படைக்கலை, பட் இருந்தாலும் கருவேலம்பூக்கள் இயக்கினீங்க. பட் அந்த அரசு பணி வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருக்குமான்னு கேட்குறேன். அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம சமுதாயத்தை வாசிக்கிறோம், சமுதாயத்தை பார்க்குறோம். அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எழுத்து வந்து உலகத்தை அப்படியே நெம்புவாலாம் தூக்கிடும், உடனடியாக தூக்கிடும்னு சொல்ல முடியாது. எழுத்து முதல்ல எழுதுற ஒன்று பண்படுத்தணும், படிக்கிறவங்கள பண்படுத்தணும், இதுதான் முக்கியம். இலக்கியம்னால இலக்குங்கிற மாதிரி தானே வச்சுருக்கீங்க. அந்த பண்படுத்துகிற ஒரு விஷயந்தான் முக்கியமாக தெரியும். அதற்கான நடவடிக்கைகள் என்ன, வாழ்க்கை அம்சங்கள் என்னங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்கு. ஆனால் எழுத்து வந்து அதுக்கு ஒரு திடமான ஒரு ரோல் இருக்குது எழுத்துக்கு.
எந்த வயசுலேருந்தும் படிக்கிறாங்க. எழுத்துக்கள் இப்போ வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி எனக்கு தெரியல. இப்போ வந்து அனுபவங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இந்த தலைமுறை, கம்ப்யூட்டர் அனுபவம் தான் அதுக்கு ரொம்ப இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ எப்படி போகுதுன்னு தெரியல. அதனால் ஒரு நோக்கம் இருக்குது எழுதுறவனுக்கு. ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதனால் எழுதுறவன் இந்த இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வந்து தட்டி கழிக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனைகளை அன்னைக்கு சொல்லித்தான் ஆகணும். சுபையா சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றி பர்சனலாக சில பேருக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து பங்கேற்பாளர்கள் இல்லைன்னா சிறப்பிச்சிருக்காது. அவங்க தான் வந்து ரொம்ப முனைப்போட எல்லா பயண ஏற்பாடுகள்லாம் கூட அவங்களே செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அதனால் பங்கேற்ற எல்லாருக்குமே நான் நன்றியை தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சுக்கிறேன். அவர் தனியாக வந்து ஃபார்மலாக நன்றி சொல்லுவார். பங்கேற்ற இங்கே வந்து கட்டுரை வாசித்த எல்லாருக்குமே என்னோடய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஏதோ நான் ஒரு கோஆர்டினேட்டர் அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது. அதை நான் வந்து அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அதை விட முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு வந்து எந்த இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நிதி வசதி, ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர், ரெண்டு நண்பர்கள் வந்து உதவினாங்க. அவங்க பேரை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அமெரிக்காவிலேருந்து கோபால் ராஜாராம். அவர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்காக. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதே போல் வந்து நண்பர் ஸ்ரீகுமாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார். மேற்கொண்டு அது எனக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வந்து எளிதாக இருந்தது. ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றியை வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பூமணியை வாசித்தல் என்ற நிகழ்வில் காலை முதல் மாலை வரை கட்டுரைகள் வாசித்தளித்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ருதி டிவி நண்பர்கள் மற்றும் இக்ஸா மையத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வு மாணவர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி.